அழகாக பயன்படுத்தும் நல்ல உலகங்களுக்கு வணக்கம். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வியூ பண்ணுறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களுக்கு ஆதரவு தாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவம்பர் 8ஆம் தேதி நிகழ உள்ள முழு சந்திர கிரகணமானது டெல்லி, பாட்னா மற்றும் ராஞ்சி போல பல பகுதி இந்திய நகரங்களில் தெரியும். இந்த சந்திர கிரகணமானது பொதுவாக அனைவருக்கும் இந்த கேள்வி இருக்கும். வருட வருடம் சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் என பெயர் அடிபடுகிறது. கிரகணம் அன்று இதை செய்யாதீர்கள் என்று நிறைய விதமான காரணங்கள் சொல்லி அதிகமாக பயம் காட்டி விடுவார்கள். ஆனால் அறிவியல் ரீதியாக சந்திர கிரகணம் என்றால் என்ன என்பதை இந்த பதிவின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்வோம். அதுபோல் சந்திர கிரகணத்தை எப்பொழுது பார்ப்பது, எத்தனை மணிக்கு பார்ப்பது என்று பார்ப்போம். கிரகணம் என்பது சூரியன், நிலவு, பூமி மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்பொழுது கிரகணங்கள் நிகழ்கின்றன. அப்பொழுது நிலவின் நிழல் சூரியனை மறைத்தால் அது சூரிய கிரகணம் எனவும், பூமியின் நிழல் சந்திரனை மறைத்தால் அது சந்திர கிரகணம் எனவும் அழைக்கப்படுகிறது. ஆண்டுதோறும் சராசரியாக 4 கிரகங்கள் வரை நிகழும், 3 எனவும் சொல்லப்படுகிறது. கடந்த மாதம் சூரிய கிரகணம் முடிவடைந்த நிலையில், அதாவது அக்டோபர் 25ஆம் தேதி முடிவடைந்த நிலையில், எதிர்வரும் நவம்பர் முதல் வாரத்தில் சந்திர கிரகணம் நிலவும் எனவும் தெரிவித்துள்ளார்கள். அதாவது நவம்பர் மாதம் 8ஆம் தேதி நிகழ உள்ளது. நவம்பர் மாதம் 8ஆம் தேதி பிற்பகல் 2:45 துவங்கி சந்திர கிரகணம் மாலை 6:19 வரை காணப்படும் என்று அறிவியல் விஞ்ஞானிகள் தெரிவிக்கிறார்கள். முக்கியமாக சூரிய கிரகணத்தை பார்க்க கருவிகள் உள்ளது. அதை வைத்து சராசரியாக சூரிய கிரகணத்தை பார்த்து ரசித்து இருக்கின்றோம். ஆனால் சந்திர கிரகணத்தை பார்க்க கருவிகள் இல்லை என்பது முக்கியமானது ஆகும். சில வருடம் 3 கிரகணம் கூட ஏற்படும். ஆனால் இந்த வருடம் 2 சந்திர கிரகணம் ஏற்படுகிறது. ஒன்று முடிந்த நிலையில், கடந்த மாதம் சூரிய கிரகணம் முடிந்த நிலையில் எதிர்வரும் நவம்பர் 8ஆம் தேதி 35 நாட்களுக்குள் நிகழும் முழு சந்திர கிரகணம் என்று சொல்லப்படுகிறது. இந்தியாவிலும் இந்த சந்திர கிரகணத்தை நம்மால் பார்க்க முடியும். குறிப்பாக கடந்த முறை சூரிய கிரகணம் குறைவான நேரம் தென்பட்ட மேற்கு வங்கம் போன்ற கிழக்கு இந்திய பகுதிகளில் முழு சந்திர கிரகணத்தை தெளிவாக காண முடியும். மற்ற பகுதிகளில் இந்த கிரகணம் பகுதி சந்திர கிரகணம் மட்டுமே பார்க்க முடியும் என்று கூறுகிறார்கள் விஞ்ஞானிகள். இந்த ஆண்டு கடைசி சந்திர கிரகணம் இதுவாகும். அதே சமயம் மற்ற நாடுகளிலும் சந்திர கிரகணத்தை பார்க்க முடியும். அதாவது ஆசியா, அமெரிக்கா, தென் அமெரிக்கா, வடக்கு மற்றும் கிழக்கு ஆப்பிரிக்காவில் பெரும்பாலான பகுதிகளில், ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா, பசுமிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல், ஆர்க்டிக் பெருங்கடலிலும் பார்க்க முடியும் என்று சொல்லப்படுகிறது. நவம்பர் 8ஆம் தேதி நிகழ உள்ள முழு சந்திர கிரகணமானது டெல்லி, பாட்னா மற்றும் ராஞ்சி போன்ற பல இந்திய நகரங்களில் தெரியும். இது சந்திர கிரகணமானது மாலை 5:32 தொடங்கி மாலை 6:18 முடியும். கொல்கத்தா, சிலிங்குரி, பாட்னா, ராஞ்சி, குஜராத்தி உள்ளிட்ட இந்தியாவின் கிழக்கு பகுதிகளில் மட்டுமே முழு சந்திர கிரகணத்தை காண முடியும். இந்த ஆண்டு தீபாவளிக்கு அடுத்த நாள் ஆண்டின் கடைசி சூரிய கிரகணம் தோன்றியது. இதைத் தொடர்ந்து இந்த ஆண்டின் கடைசி சந்திர கிரகணம் அடுத்த வாரம், அதாவது நவம்பர் 8ஆம் தேதி நிகழ உள்ளது. சந்திர கிரகணத்தின் போது சந்திரன் பகுதி சிவப்பு நிறத்தில் தோன்றும். எனவே இது ப்ளூ மூன் என்று, பிளட் மூன் என்று அழைக்கப்படுகிறது. நிபுணர்களின் கூற்றுப்படி நவம்பர் 8ஆம் தேதி நிகழும் சந்திர கிரகணம் இந்தியாவின் கிழக்கு நகரங்களில் தெரியும். நேஷனல் ஏரோநாட்டிக்கல் நாசா தனது அதிகாரப்பூர்வ சமூக ஊடக பக்கத்தில் நவம்பர் 8ஆம் தேதி முழு சந்திர கிரகணம் நிகழும் என்று, இது போன்ற நிகழ்வு அடுத்த 3 ஆண்டுகளுக்கு பிறகுதான் நடக்கும் என நாசா குறிப்பிட்டுள்ளது. இதுபோல் பல சுவாரஸ்ய தகவல்களுக்கு நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் தாங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நன்றி, வணக்கம்.